தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல். மனமகிழ்ச்சியோடு இன்றைக்கி உடம்பு வெப்பத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். ஆன நெறிஞ்சில் அப்படின்னு அற்புதமான ஒரு மூலிகை, எல்லாமே இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். குப்பைமணி இலை இருக்கும், அப்புறம் மூக்கரட்டை இலை இருக்கும், அந்த மாதிரி அந்த பக்கம் காட்டுங்களேன். அந்த மாதிரி சாதாரண பூமியிலே கிடைக்கும், இங்கேருந்து பறிச்சுட்டு வந்தது தான், சாதாரண இடத்துலையே கிடைக்கும். இதுக்கு பேர் ஆன நெறிஞ்சில்னு பேர். இந்த இது வந்து மூலிகையாக பார்த்தா மூலிகை, செடியாக பார்த்தா செடி. இது ஏன் ஆன நெறிஞ்சில் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த நெறிஞ்சி முள் வந்து பெருசாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முள் பாருங்கள் பெருசாக இருக்கும். இந்த முள் வந்து ரொம்ப பெரிய முள்ளாக இருக்கிறதுனால இதை வந்து ஆன நெறிஞ்சில்னு சொல்லுவாங்க. இதான் அந்த முள். நீங்கள் நடந்து போகும்போது தரையில் காலில் குத்தும்ல, அது வந்து தரையோட படர்ந்து கிடக்கும், அது சிறு நெறிஞ்சில். இது வந்து பெருநெறிஞ்சில். இப்போ பாருங்கள், இது என்னென்னா உடம்பு நீங்கள் சூட்டை குறைக்க முடியும். இப்போ இது தண்ணி, சாதாரணமாக தண்ணி ஊற்றுற பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி, இந்த தண்ணியில் இப்போ இந்த ஆனை நெறிஞ்சில் வச்சு நம்ம கலந்தோன்னா குழ குழன்னு மூக்கு சளி மாதிரி ஒரு திரவமாக மாறும். இந்த ஆனை நெறிஞ்சில் செடி நீங்கள் எங்கே பறித்தாலுமே சரி ரொம்ப தூய்மையாக தான் இருக்கும். ரொம்ப தூசியான இடத்துல மட்டும்தான் இலை தூசியாக இருக்கும். மற்றபடி கிராமங்கள்லேயும் சரி, வயல்வெளிகள்லேயும் சரி, காட்டுப்பகுதிகள்லேயும் சும்மா கிடக்கும், சாதாரணமாக கிடக்கும். காடுன்னா பெரிய காடு இல்லை. நீங்கள் சென்னை டவுனோ பெங்களூர் டவுனோ, டவுனுக்குள்ளேயே ஒரு இடத்துல சும்மா ஒரு பூமி கலந்து நிறைய தாவரங்கள் முளைச்சிருந்துச்சுன்னா அந்த தாவரங்களுக்கு இடையில இது ஒரு தாவரமாக முளைச்சிருக்கும். டவுன்லேயே கூட எல்லா இடங்கள்லேயுமே இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன இடம் வேணும், பல தாவரங்களோட இது ஒரு தாவரமாக முளைச்சிருக்கும். ஆன நெறிஞ்சில்னு பேர். நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இந்த செடியினுடைய அந்த முழு வடிவத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் தெரியாமல் நீங்கள் வேறு செடியை பறிச்சிடக்கூடாது. இதுதான் ஆன நெறிஞ்சில். இந்த ஆன நெறிஞ்சல் செடியை தண்ணி இருக்கு பாருங்கள், சாதாரண தண்ணி. இந்த சாதாரண தண்ணியில் பட்டோன்னு என்ன ஆகும் தெரியுமா? இந்த இந்த நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு, இப்போ தண்ணி இருக்கு பாருங்கள், தண்ணியை தொட்டுட்டு இந்த இலையை தொட்டாலே என்ன ஆகும், பிசு பிசுன்னு வரும். இப்போ பிசு பிசுன்னு ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் பிசு பிசு தெரியுது பார்த்தீங்களா. சாதாரண தண்ணியை இப்போ தொட்டுட்டு தண்ணியை லேசாக தொட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்போ பிசு பிசுப்பு வருது பார்த்தீங்களா. இடையில அப்படியே நூல் மாதிரி வருது பாருங்கள். இந்த பிசு பிசுப்பு இந்த இலை முழுக்கவே இருக்கும். இப்போ தண்ணி குளக்குளன்னு மாறிடும் பாருங்கள். தண்ணியில் வச்சு நம்ம அப்படி ரெண்டு ஆட்டை ஆட்டினோம்னா போதும். இப்படி வச்சு நீங்கள் அப்படி ஒரு சுழற்சி செய்யும் பொழுது தண்ணி ஃபுல்லாகவே என்ன ஆயிரும், முழுக்க 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 அது அப்படியே குழஞ்சு குலைவாக. இது வந்து இந்த தண்ணீர் நம்ம குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு என்ன ஆகும், சூடு குறைஞ்சி போகும். இது எவ்வளோ பெரிய ஒரு சிம்பிளான இயற்கை மருத்துவம் பார்த்தீங்களா. இது எப்படின்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு குடிங்க. இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் அப்படியே மூக்கு சளி மாதிரி ஒரு திரவமாக இருக்குது பாருங்கள். இதை கலக்கினதுக்கப்புறம் சில பேர் வந்து இந்த இலையை பாதுகாக்கணுமான்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த இலையை பாதுகாக்க வேண்டியதில்ல, தூக்கி போட்டுற வேண்டியதான். சும்மா ஒரு அஞ்சு நிமிஷமோ அல்லது ஒரு நாலு நிமிஷமோ நீங்கள் இதை இப்படி நீங்கள் சும்மா இப்படி ரவுண்ட் பண்ணிங்கனாலே போதும், இது மூக்கு சொல்லி மாதிரி அப்படியே திரவம் எவ்வளோ எவ்வளோ நைஸாக வருது பாருங்கள். அந்த திரவம் நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் அதில் இருக்கிறதானே வரும், அதுக்கு மேலே வராது. இப்போது இது நல்லபடியாக நீரோடு கலந்து விட்டது. இப்போ பாருங்கள் இந்த நீரை பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. நூல் மாதிரி அப்படியே சுகர் சிரப் மாதிரி அப்படியே ஒழுகி வருது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்து நல்லா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இப்போ இந்த தண்ணீரை பாருங்கள், அப்படியே அப்படியே நூல் மாதிரி கொட்டுறது பார்த்தீங்களா. முதல்ல நம்ம தண்ணி ஊற்றும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ ஏதாவது அளவை இதை காற்று கூட அடிக்குது இங்கே பக்கத்தில், எவ்வளோ அழகாக பாருங்கள். அப்படியே நூல் மாதிரி போகும் தண்ணி, வந்து மூக்கு சொல்லி மாதிரி மாறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை குடிக்கணும். சுவையெல்லாம் எதுவும் இருக்காது, சாதாரணமான சுவையாக இருக்கும், நல்லா குழ குழன்னு இருக்கும் இது குடிக்கும்போது. இது வந்து நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் இருக்கும்போது டெய்லி காலையில் ஒரு அஞ்சாறு நாளைக்கு குடிங்க. இரவு நேரம் சாப்பிடாதீங்க. பகல் நேரம் சமையல் உணவுல இருந்தால் சோறு மட்டும் ஒரு அஞ்சாறு நாளைக்கு எடுத்துக்காதீங்க, மற்றபடி சமைச்சு காய்கறிகள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் இயற்கை உணவு பல உணவில் இருக்கிறது நல்லது. ஒரு அஞ்சு நாளைக்கு இதை ட்ரை பண்ணிங்கன்னா போதும், உடம்பு நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும், உடம்பு நல்லபடியாக குணமாகும், உடம்பு சூடு போகும். நம்ம வந்து ஏப்ரல் 8லேருந்து அடுத்த ஏப்ரல் 8 வரைக்கும், அதாவது 2020 ஏப்ரல் 8லேருந்து 2021 ஏப்ரல் 8 வரைக்கும் வாட்டர் அல்லது பழ ஜூஸ் மட்டும் எடுக்கிறதுங்கிற முடிவு எடுத்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி உங்களுக்கு புதுசு புதுசாக வீடியோக்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி லைவ் கொடுத்துட்ருக்கோம், ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு,
நேரடியாக கழிவு நீக்க பயிற்சிகள், அதுக்கப்புறம் அதிசய உடம்பு பயிற்சிகள், வியாதிகளை குணப்படுத்துறதுக்கான பயிற்சிகள்லாம் போயிட்டுருக்கு. சகல வியாதிகளும் குணமாகும் இயற்கை முறைகளின்படி. சக்கர வியாதி குணமாகும், தைராய்டு குணமாகும், கொலஸ்ட்ரால் இல்லாமல் போகும். 77 வயசா, 7 வயசா, 15 வயசா, 17 வயசா, 47 வயசா, எத்தனை வயசு, எல்லா வியாதியும் குணமாகும். அதுக்கான மொத்த தகவல்களும் சென்ட்ரல் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் இருக்குது. நம்ம டைம்லைனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். ஒரு ஒரு வீடியோவாக பாருங்கள். உடல் மனம் ஆத்மா சம்மந்தப்பட்டு இந்த குடிநீர் வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 5 நாளைக்கு கண்டிப்பாக எடுத்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டியது இல்லை. சமையல் உணவை மறுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்நாள் முழுக்க, வாழ்நாள் முழுக்க இரவு உணவு இல்லாமல் வாழுங்க. உடம்பு சூடாக தற்காலிகமாக குறைச்சிக்கிறது உங்களுக்கு இந்த பானம் ரொம்ப உதவி செய்யும். இது வந்து அற்புதமான ஒரு மூலிகை. இது பெரு நெரிஞ்சில், அதைத்தான் யானை நெரிஞ்சில் அப்படிம்பாங்க. அதில் அந்த காய் மட்டும் பெருசு பெருசு பெருசாக இருக்கும். அது நீங்கள் சாதாரணமாக சாலை உரங்களில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்த வீடியோவில் புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நேரடி பயிற்சிகளுக்கு வாங்க. நிறைய வாட்ஸ்அப் பயிற்சிகள் நடக்குது, கலந்துக்கங்க. ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, கலந்துக்கங்க. கொரோனா வைரஸுக்கு பெருசாக பயப்படாதீங்க. உடம்பை சுத்தமாக எதிர்ப்பு சக்தியோடு வச்சுக்கோங்க. கொரோனா வைரஸுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. நன்றி, வணக்கம்.